ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை குருவடி சரணம் திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். அனைத்துலக யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் சிறப்பு வீடியோ நவாம்சம் பிளஸ் துவாதசாம்சம் சிறப்பு பதிவு. நவாம்சத்தில் துவாதசாம்சம் சிறப்பு பதிவு. யாரும் போட்டிருக்க மாட்டாங்க, நான் தான் போடுறேன். அதனால் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொரோனா பாதிப்பை பற்றி பயப்பட வேண்டாம், சரியாகிவிடும். அதாவது இந்த பதிவினை நீங்கள் நல்லபடியாக அன்புள்ளம் கொண்டோர் அனைவர்களுக்கும் அனைவரும் என் வீடியோவை லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம். குருவடி சரணம் திருவடி சரணம். ஜோதிட அமைப்பிலே, அதாவது இந்த 16 அமைப்பிலே இந்த நவாம்சம் இம்பார்ட்டண்ட். நவாம்சம் 9 ஒரு பாகம், ஒரு பாகம் 3/20 கலை. நவாம்சம் தரக்கூடிய பலன் என்ன? நவாம்சம் எதுக்காக? ராசியுள்ள லக்னமும் நவாம்ச லக்னமும் ஒரே ராசியானால் வர்க்கோத்தமம் எனப்படும். அதாவது துல்லிய கணிதத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அது வந்து நவாம்சத்தில் தான் பார்க்க முடியும். அதாவது வர்க்கோத்தமம் எனப்படும். அதே போல் சந்திரனும் வர்க்கோத்தமம் பெறுமானால் நல்ல உடல்வாகும் மனநிலையும் உடல் உறுதியும் பெறுவார்கள். அப்போ வர்க்கோத்தமம் என்ன? ராசியிலையும் அம்சத்திலேயும் நவாம்சத்திலையும் வந்து ஒரே வீட்டில் இருப்பது வர்க்கோத்தமம் என்பது பெயர். லக்னாதிபதி நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலும் நவாம்ச லக்னாதிபதி பலம் பெற்றாலும் நல்ல உடல் நலம் பெற்று நோய் எதிர்ப்பு சக்தியும் பெறுவார்கள். ராசியில் லக்னாதிபதியும் சந்திரன் இருக்கும் ராசிக்கு அதிபதியும் இணைந்து நவாம்சத்தில் பலமாக அமைவது இறுதி வரை உடல் நலத்துடன் நோய்களால் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள். நவாம்ச லக்னம் லக்னாதிபதிக்கு இருபுறமும் சுபர்கள் இருப்பது நீண்ட ஆயுளை தரும். ராசியில் நீசம் பெற்ற கிரகம் அம்சத்தில் ஆட்சி உச்சம் வர்க்கோத்தம் பெறுவது அதன் தசா புத்தியில் யோகம் தரும். அந்த கிரகத்துக்கு 1/5/9 சுபர் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சந்திரன் இருக்கும் ராசிக்கு அதிபதி நவாம்சத்தில் ஆட்சி உச்ச கேந்திரம் திரிகோணம் பெறுவது புகழ் பெறும் நிலையை தரும். நீச வர்க்கோத்தமும் நீசமாகி வர்க்கோத்தமும் இருந்தாலும் அது உயர்நிலை தரும். லக்னம் அல்லது ராசிக்கு 10 அதிபதி அம்சத்தில் சூரியன் அல்லது சந்திரனுடன் சம்பந்தம் பெறுமானால் அரசியலில் ஈடுபடும் வாய்ப்பை தரும். இப்போ இதனுடைய விளக்கம் என்னென்னா, உங்கள் லக்னத்துக்கு 10 கூடிய அதிபதியும் அதே மாதிரி வந்து உங்கள் ஜனன ராசிக்கு 10 இடத்தினுடைய அதிபதியும் அம்சத்தில் சூரியனுடைய சந்திரனுடைய சேர்ந்தது அப்படின்னா அரசியலில் வந்து லாபம் உண்டு. சந்திர பகவான் 7 இருந்தாலும் 7 அதிபதி பலம் பெற்றாலும் இருவரும் வர்க்கோத்தவம் பெற்றாலும் சுக்கிர பகவான் பலம் பெற்றாலும் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியை தரும். இந்த நவாம்சத்தில் லக்னமும் சந்திரனும் வர்க்கோத்தமும் பெறுமானால் எதையும் எதிர்கொண்டு சமாளித்து உழைப்பால் உயரக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். 2 அதிபதி நவாம்சத்தில் பலம் பெற்று குரு பகவான் புத பகவான் சம்பந்தம் பெறுமானால் சிறந்த பேச்சாற்றலை தரும். அம்சத்தில் புத பகவான் பலமானால் குரு அம்சத்தில் புதன் சந்திரன் வீடுகளில் இருந்தாலும் பேச்சால் எழுத்தால் புகழ் பெறுவார்கள். இது நவாம்சத்தினுடைய பலன். 1, 2, 11 அதிபதிகள் அம்சத்தில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்றாலும் 2 அதிபதி உங்கள் ஜாதகத்துக்கு 2 அதிபதி இருக்கும் நவாம்ச அதிபதியால் 2, 11 அதன் அதிபதியை பார்த்தாலும் சரியான பணக்காரராகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 1 அதிபதி 2 அதிபதிகள் அம்சத்தில் பலம் பெற்று ஒன்று கொண்டு சம்பந்தம் பெறுவது செல்வந்தரையாகும் யோகமாகும். 2 அதிபதி இருக்கும் நவாம்ச அதிபதி ராசியில் 2 இருந்தாலும் நல்லா யோசிச்சுங்க, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதான் பார்த்துங்க. 2 அதிபதி இருக்கும் நவாம்ச அதிபதி ராசியில் 2 இடத்துல இருந்தாலும், அதாவது வந்து 2 அதிபதி இருக்கக்கூடிய நவாம்ச அதிபதி ராசியில் ராசி சக்கரத்தில் 2 இடத்தில் இருக்க வேண்டும். 2 பாவத்தை பார்த்தாலும் பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் உண்டு. 2 அதிபதி அம்சத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது 2 அதிபதியை குரு பார்ப்பது. அப்படி இல்லாட்டி குரு பகவான் பார்த்தா போது தான தர்மம் செய்வதில் ஆர்வம் மிகுதியாக இருக்கும். 3 அதிபதி இருக்கும் நவாம்ச அதிபதி நீசம் அஸ்தமனம் பெற்றாலும் இளைய ஆண் உடன்பிறப்பு சகோதரர் இருக்க மாட்டார். 3 அதிபதி இருக்கும் ராசிக்கு அதிபதி அம்சத்தில் எங்கிருந்தாரோ அதன் அதிபதி ராசியில் ஆட்சி உச்சம் பெற்று சுபருடன் சம்பந்தம் பெறுவது யோகமுள்ள இளைய உடன்பிறப்பை உடையவர். 4 அதிபதி இருக்கும் அம்சாதிபதி ராசியில் 6/8 இருந்தால்
வீட்டை விற்றுவிடும் நிலையை தரும். 12 இருந்தால் பூர்வீகமே இருக்காது. இன்னொரு தடவை சொல்லிடுறேன், நாலாம் அதிபதி இருக்கும் அம்சத்துக்கு அதிபதி. உங்கள் நாலாம் அதிபதி வந்து அம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது. அதே மாதிரி வந்து ராசியில் வந்து அவர் 6-8 இருந்தால் வீடே அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. எத்தனை வீடு கட்டினால் டக்கு டக்குன்னு விற்று போயிடும். அதே மாதிரி வந்து 12 இருந்தால் பூர்வீகமே தங்காது. நாலாம் அதிபதி இருக்கும் அம்சாதிபதி ராசியில் பலம் பெறுமானால் அழகான பங்களா வீடு அமையும். அதன் தசாபுத்தியில் சொத்து வீடு வாங்கலாம். சனி பகவானும் செவ்வாயும் நவாம்சத்தில் இணைந்திருந்தால் இது அந்த குழந்தையை விட்டுவிட்டு தாய் சென்று விடுவர். அந்த குழந்தையை பிறருக்கு கொடுத்து விடுவர். தத்து புத்திர யோகம் எனப்படும். சனி பகவான் செவ்வாய் பகவான் நவாம்சத்தில் சேர்ந்திருந்ததுன்னா இந்த பலன் உண்டு. சந்திர பகவான் மகரம் கும்ப நவாம்சத்தில் இருந்து நாலாம் அதிபதியை பாவிகள் பார்த்தால் இளம் வயதில் தாயை இழந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இது நவாம்ச பாயிண்ட் தான். நவாம்ச லக்னத்திற்கு அஞ்சில் புதன் இருந்தால் ஆண் குழந்தை இருக்காது. அஞ்சாம் அதிபதி இருக்கும் நவாம்ச அதிபதி ராசியில் சுபர் சம்பந்தம் பெற்றாலும், அஞ்சாம் அதிபதி பலம் பெற்று சுபர் சம்பந்தம் பெற்றாலும் ஆராய்ச்சியாளராக புகழ் பெறுவார்கள். லக்னத்தின் 13வது திரைக்கோணாதிபதி 25வது திரைக்கோணாதிபதிகள் ராசி அம்சத்தில் பலம் பெறுவது கல்வியால் புகழ்பெறும் யோகமாகும். நவாம்சத்தில் புதன் குரு கேந்திரமாகவோ குருவின் பார்வை புதனுக்கு ஏற்பட்டாலோ சிறந்த எழுத்தாளராக புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டு. நவாம்சத்தில் 7ஆம் அதிபதியோ சுக்கிரனோ ராகுவோ கேது சம்பந்தம் பெறுமானால் காதல் கலப்பு திருமணம் நடைபெறும். சரராசியில் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசியில் இருந்துன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவரை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 7ஆம் அதிபதி அதாவது வந்து உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ராகுனுடைய நட்சத்திர சாரமோ கேதுனுடைய நட்சத்திர சாரம் பெற்றாலும் இதே தான் வெய்தி. சுக்கிர பகவான் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது மகிழ்ச்சியான திருமண வாழ்வை தரும். நவாம்ச லக்னத்தை எத்தனை சுபர் பார்ப்பதோ சம்பந்தப்படுகிறதோ அதற்கேற்ப திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும். சுக்கிர பகவான் நவாம்சத்தில் மிதுன ராசியில் இருப்பது திருமண வாழ்வில் திருமண நடக்கான மகிழ்ச்சி இருக்காது. நவாம்சத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவான் 1-7 பாவத்திற்கு சம்பந்தம் பெறுவது திருமண வாழ்வில் மகிழ்ச்சியை தராது. நவாம்ச லக்னமும் லக்னாதிபதியும் பாவிகளுக்கு இடையே இருப்பது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைவதில்லை. அதே மாதிரி வந்து நவாம்சத்தில் குரு 9ஆம் அதிபதி இவங்கெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு கிரகம் வந்து வர்க்கோத்தம் பெற்றுச்சு அப்படின்னா அதுக்கு பவர் ஃபுல் பவர் தான். அதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு தான். அதெல்லாம் தவறு சொல்ல முடியாது. ஜோதிடத்தினுடைய அமைப்பிலே எத்தனையோ கணிதங்கள் எத்தனையோ இது சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. நவாம்சம் தரும் ஆயில் அதாவது வந்து இது ஒரு கோரா புஸ்தகத்தினுடைய ஒரு விதி. சனி பகவான் புத பகவான் சுக்கர பகவான் அம்சத்தில் தனுசுவிலிருந்து சந்திரனும் தனுசு ராசியிலிருந்து 2ஆம் அதிபதியால் பார்க்கப்படுவது 60 ஆயில். சனி பகவான் செவ்வாயின் அம்சத்தில் கும்பத்தில் இருந்து குரு கும்பராசியில் இருப்பது 60 வயது. குரு வர்க்கங்களில் பலம் பெறுவது 61 வயதாகும். சந்திரன் செவ்வாய் சனி செவ்வாயின் அம்சத்திலும் சுக்கரன் மேசராசியில் இருப்பது 63 வயதாகும். 1-4 அதிபதிகள் இணைந்து பலம் பெறுவது 64 வயதாகும். சனி பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் கடக நவாம்சத்திலும் குரு கடகராசியில் இருப்பது 65 வயதாகும். சூரியன் குரு சனி சிம்ம நவாம்சத்திலிருந்து குரு சிம்மராசியில் இருப்பது 66 வயதாகும். சனி பகவான் சந்திர பகவான் சுக்கர பகவான் கன்னி நவாம்சத்திலிருந்து புதன் கன்னியில் இருப்பது 67 வயசு தான் ஆயுசு. செவ்வாய் சனி சுக்கரன் துலா நவாம்சத்திலிருந்து சுக்கரன் துலாத்தில் இருப்பது 68 வயசாகும். சனி பகவான் குரு பகவான் செவ்வாய் பகவான் விருச்சிக நவாம்சத்திலிருந்து 12ஆம் அதிபதி பார்க்கும் ராசியில் குரு இருப்பது 69 வயதாகும். சந்திரன் சுக்கரன் சனி மகர நவாம்சத்திலிருந்து குரு மகரத்தில் இருப்பது 70 வயதாகும். சுக்கிரன் குரு சனி மீன நவாம்சத்தில் இருந்தால் 73 வயதாகும். சாஸ்திரம் அறிந்தவர். சனி செவ்வாய் சந்திர மீன நவாம்சத்திலிருந்து குரு மேசத்திலிருந்து 74 வயதாகும். வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பர். சுக்கிரன் புதன் சனி விருச்சிக நவாம்சத்திலிருந்து ராகு ரிஷபம் அல்லது கடகத்தில் அல்லது மகரத்தில் இருப்பது செல்வம் புகழுடன் 75 வயது வரை ஆயுளையும் பெறுவர் என்று கூறப்படுகிறது. சனி பகவான் சந்திர பகவான் சுக்கிரன் கடக நவாம்சத்திலிருந்து 4ஆம் பாவம் 9ஆம் அதிபதியால் பார்க்கப்படுவது 77 வயதாகும். இன்னும் எத்தனையோ சமாச்சாரங்கள் இருக்குது. சனி பகவான் அம்சத்தில் உச்சம் பெறுவது அவர் சார்ந்த துறையில் பெயரும் புகழும் பெறுவர். ரேவதி நாளில் லக்னம் அமைந்தாலும் சந்திரன் இதே நட்சத்திரத்தில் இருந்தாலும் உயர்நிலை பெற்று பெயரும் புகழும் பெறுவார்கள். இந்நிலை லக்னம் மீனமாகவும் சந்திரனும் மீன ராசியில் இருப்பது வர்க்கோத்தம் என்ற நிலையில் யோகம் பெறுவது த மேட்டர்.
சரி, நவாம்ச லக்னம் தரும் தீமைகள் என்று சொன்னால், அதாவது காதல் திருமணத்துக்கு கிரக நிலைகள், அது நாடியில் சொன்ன விதி. லக்னம் நவாம்ச லக்னத்திற்கு ஏழில் சனி பகவான் இருப்பது, அவர் வக்கரம் பெருமானால் நிச்சயம் காதல் கலப்பு மனமே நடைபெறும். ஏழாம் அதிபதியும் சந்திரனும் ஒரே பாகையில் 320 பாகைக்கு இணைந்து அதில் ஒரு கிரகம் நேசம் பெற்றால் இந்த காதல் திருமணம் நடைபெறும். லக்னாதிபதியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று 4, 7, 12 அதிபதியும் ஒருவருடன் இருப்பது, இது இந்த மாதிரி கலப்பு திருமணம். 9 பாவத்தில் பாவைகள் பலம் பெற்று இருந்து சனியுடன் சம்பந்தம் பெற்று 7 அதிபதி சஷ்டியாம்சத்தில் பலம் பெற்று இருப்பது, பலமற்று இருப்பது. செவ்வாய் சுக்கரன் பரிவர்த்தனையாகி இவர்களை சந்திரனையும் சனி பார்ப்பது, நவாம்சத்தில் 7 சந்திரன் இருப்பது, அப்படி இருந்துச்சுன்னா கலப்பு திருமணம். அதனால் நவாம்ச துவாதசாம்சம், ஒரு நவாம்சத்தை 12 பாகமாக பிரிப்பது, அது 3:20 மாதம், அந்த மறுபடியும் 3:20 வகை 12 பிரிப்பது. இப்போ இந்த மாதிரி இந்த இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண் ஜாதகமானால் நவாம்ச துவாதச லக்னம் ஆண் ராசியாக வர வேண்டும், இல்லை எனில் பிறந்த நேரத்தை சரி செய்ய வேண்டும். இந்த கணக்கு போடணும், போட்டால் தான் உங்கள் லக்னம் கரெக்டாக தப்பாங்கிறது கண்டுபிடிக்க முடியும். தப்பான ஜாதகத்தை கொடுத்துட்டு பழஞ்சொல்லு பழஞ்சொல்லு அப்படின்னா எப்படி சொல்கிறது? சும்மா நினச்ச மாதிரி டைம் போட்டுவிட்டு நினச்ச மாதிரி ஜாதகத்தை போட்டுவிட்டு பலன் நடக்கலையே என்று சொல்கிறவங்களுக்கு இதுதான் வழி, வேறு வழி கிடையாது. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. நவாம்ச துவாதசாம்சம் செக் பண்ணி தான் ஜாதகத்தை வந்து உங்கள் ஜாதகம் கரெக்டாக இருக்குதா தப்பாக இருக்குதா அது வந்து நீங்கள் பார்த்து சரி பண்ணுறதான். ரெஸ்டிபிகேஷன் பண்ணுறக்கு யாருக்கு தெரியும்? ரெஸ்டிபிகேஷன் பண்ணினா தான் ஒரு ஜாதகம் வந்து ரைட்டு தப்பு கண்டுபிடிக்க முடியும். ஒரு இடத்துக்கு 3:37 இருக்குது, ஒரு இடத்துக்கு 3:48 இருக்குது. இப்படி எல்லாம் டைம் இருக்கிற போது என்ன பண்ண முடியும்? சந்திரன் உச்சம் 1 அதிபதி 5 தாயார் நீண்ட ஆயுளுடன் இருப்பார். அதாவது 9 அதிபதி சனி 11 நீசம், தந்தை அவரது 61 வயதில் இருந்தார். 4 அதிபதி புதன் நீசம் பெற்று 8 அதிபதியால் பார்க்கப்பட்டதால், அதாவது பார்க்கப்பட்டால் இளமையில் கல்வி படிக்கிறதுக்கு வெளி போய் படிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. நவாம்ச லக்னத்தில் 7 சனி செவ்வாய் இருந்தால் மனைவியுடன் தங்கையுடன் உறவு ஏற்பட்டு அதில் சனி பலமானால் அவரை திருமணம் செய்து கொள்வார். இது ஒரு விதி தான். ஆண்கள் ஜாதகத்தில் 12 அதிபதி 2 குரு அல்லது 9 அதிபதி பார்த்தால் 2 திருமணம் நடைபெறும். 7 பாவத்தில் புதன் சனி நவாம்சத்தில் புதன் சனி இணைந்திருந்தால் விவாகரத்து பெற்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். 7 அதிபதி பலமற்று 8 இடத்தில் இருந்து அல்லது 12 அதிபதியின் சம்பந்தம் ஏற்பட்டால் 2 திருமணம் நடைபெறும். பெண்ணாக இருந்தாலும் அவர் 2 திருமணம் செய்து கொள்வார். 7, 11 அதிபதிகள் தொடர்பும் 2 திருமணத்தை உருவாக்கும். நவாம்சத்தில் ராசி நவாம்சத்தில் சனி புதன் கேது 4, 8, 12 இருந்தால் காம உணர்வே இருக்காது, செக்ஸில் ஈடுபாடு இருக்காது. நவாம்ச லக்னத்திற்கு 4 சனி 5 மாந்தி அல்லது பாவைகள் இருந்தால் திருமணத்துக்கு முன்பே கற்ப சிதவை செய்து கொள்ளும் நிலையை உருவாக்கும். அப்போ இந்த நவாம்ச துவாதசம்சத்தில் இது வந்து லக்கணமெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு சரி பண்ண வேண்டும். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ உண்டு. இது வந்து சும்மா ஒரு இது மட்டும்தான், ஊறுகாய் மரம் மட்டும்தான். நவாம்ச துவாதசம்சத்துக்கு ஒரு பலனே சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு, அது வரும் வீடியோக்கில் பகிர்கிறேன். உங்கள் நல்லாதவருடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க. உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ. 96 26 33 7 556 ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கப்படும், கட்டணம் உண்டு. வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான், 96 26 33 7 556. தொடர்பு கொள்ளவும், தொடர்பு கொண்டு விட்டு அப்புறம் பேசிக்கொள்வோம். நன்றி நண்பர்களே, நன்றி நண்பர்களே. கொரோனாவால் எந்த பாதிப்பும் வராது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.